குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 16th சாப்டருக்கான ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ் கொஷின் வந்து பார்க்க போகிறப்பா. இதில் ஒரு 4 ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ்க்கான ப்ரோக்ராம் இருக்கும். இந்த ப்ரோக்ராம் முடித்தோம் அப்படின்னா உனக்கு என்டையர் ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ்க்கான ப்ரோக்ராமும் ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சதுப்பா. இதோட உனக்கு டாப் டு பாட்டம் நடத்தக்கூடிய கண்டென்ட் சிஎஸ்ஐ பொறுத்த அளவுக்கு அவ்வளோதான் ஃபுல்லாகவே முடிஞ்சதுப்பா. எதுவுமே பெண்டிங் கிடையாது. ஓகேப்பா. ஃபஸ்ட் இந்த 16th சாப்டரில் என்ன ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸில் அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் லேபிளில், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து ஒரு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் அசைன் பண்ணி அதுக்கான அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும்பா. இதுக்கான ஒரு பைத்தான் கோடிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருப்பா. ஃபர்ஸ்ட் லைன் என்ன, ஃபர்ஸ்ட் ஒனிஸ் வந்து கோடிங் கொடுத்துருக்காங்க. அந்த கோடிங்கில் இம்போர்ட் மேட் ப்ளோட் லிப், இந்த ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி 16th சாப்டர் ஒரு டைம் வந்து நான் ஆல்ரெடி தியரி நடத்தியிருப்போம் பார்த்தியா, அதை பார்த்துட்டு பாரு. அப்போ தான் அதில் கொடுத்துருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் எல்லாமே என்னன்றது தெரியும். இப்போ நான் டைரெக்டாக சொல்லிட்டு போனேன் அப்படின்னா உனக்கு நீ பார்க்காம எடுத்த உடனே ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அந்த தியரியை பார்த்துட்டு போகிற ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா. இந்த இடத்துல பிஎல்டின்றது என்ன சரணா, ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு பேருப்பா. இந்த பிஎல்டி ஒய் லேபிள்ஸ், அதாவது உனக்கு கிராஃப் வரைகிற மாதிரி தான், எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் எக்ஸ் லேபிள் அண்டு ஒய் லேபிள்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல லேபிள் அப்படின்றது நேம் அப்படின்னு மீனிங்ப்பா. அதாவது ஒய் சைடு வந்து, அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து என்ன லேபிள் வரணும் அப்படின்னா பீரியட்ஸ் வந்து வரணும். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் சைடு வந்து என்ன சார் வந்திருக்கணும் அப்படின்னா வீக்கெண்ட்ஸ் வந்து வந்திருக்கணும். மேலே டைட்டில் என்ன சார் வரணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீரியட்னு வரணும். இந்த பிஎல்டி அப்படின்றது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். இந்த இடத்துல ஷோ அப்படின்றது ஃபங்க்ஷனு. ஸோ நம்ம எங்கே என்ன இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோமோ அது நமக்கு விசிபிள் ஆகணும் அப்படின்னா இந்த ஷோ ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம் அப்படின்னா நாம் கோடிங் என்ட்ரி பண்ணியிருக்கக்கூடிய கோடிங்க்கு அவுட்புட் வந்து கீழே விசிபிள் ஆகுது. இங்கே பார்ப்பா, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது வந்து ஒய் ஆக்சிஸ்ப்பா. எக்ஸ் ஆக்சிஸில் என்ன நேம் கொடுத்துருக்காங்க, வீக்கெண்ட்ஸு, வீக்கெண்ட்ஸுக்கு வந்திருக்கு. ஒய் ஆக்சிஸில் வந்து பீரியட்ஸ்னு கொடுத்துருக்கோம், பீரியட்ஸ் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீரியட் அப்படின்னு இருக்குது, இதை டைட்டிலாக வந்திருக்குப்பா. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. இது ஃபஸ்ட்டு ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ் ப்ரோக்ராமுப்பா. செகண்ட் ஒன் இஸ் பாருங்கள், செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். செகண்ட் ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸ்க்கான ஹேண்ட்ஸம் ப்ராக்டிஸஸ்க்கான கொஷின் என்ன அப்படின்னா, ஃப்ளோட் ஏ பை சார்ட் ஃபார் யுவர் மார்க் இன் த ரீசன்ட் எக்ஸாமினேஷன். ரீசெண்டாக நடக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான பை சார்ட் வந்து நம்மளை ட்ரா பண்ண வந்து சொல்லியிருக்காங்க. இதில் ஏன் சிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இந்த பிஎல்டின்றது ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான். விண்டோ ப்ளோட் லைப்ரரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் வந்து சைஸ், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஒவ்வொரு மார்க் வாங்கியிருக்கேன். 89 வாங்கியிருக்கேன், 80 வாங்கியிருக்கேன், 90 வாங்கியிருக்கேன், 100 வாங்கியிருக்கேன், 75 வாங்கியிருக்கேன். இந்த மார்க் எல்லாமே பேஸ் பண்ணி நான் ஃபைவ் சார்ட்டை வந்து ட்ரா பண்ணணும். ஓகே சார். லேபிள்ஸில் என்னென்ன என்னென்ன சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வாங்கணுமோ அதுக்கான நேம். தமிழில் மார்க் என்ன, இப்போ தமிழில் வந்து 89, இங்கிலீஷில் வந்து 80, அதே மாதிரி மேக்ஸில் வந்து 90, சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100, சோசியல் வந்து பார்த்தீங்கன்னா 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு கீழே லேபிள்ஸ்க்கான நேம் வந்து வந்திருக்கணும், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு வந்திருக்கணும், நமக்கு மார்க்கும் ட்ரா ஆகணும். இந்த பிஎல்டி பை சார்ட்டுப்பா, இங்கே வந்து இடத்துல சைஸை வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. இது ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங்குப்பா, ஸ்ட்ரிங்கை வந்து ஃபார்மேட் பண்ண போகிறோம். என்ன ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ண போகிறோம், தமிழுக்கு எவ்வளோ, இங்கிலீஷுக்கு எவ்வளோ, அதே மாதிரி மேக்ஸுக்கு எவ்வளோ, சயின்ஸுக்கு எவ்வளோ அப்படின்றது ஃபார்மேட் பண்ணிக்கிறதுக்கான லைன்ஸ்ப்பா. அதே மாதிரி வரக்கூடிய லைன்ஸ், அதாவது உள்ளுக்குள்ளார வந்து தமிழ், இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு கீழே டயக்ராம் சார்ட் நமக்கு ட்ரா பண்ணியிருக்காங்களா இல்லையா, அதில் கலர்ஸ் வந்திருக்கு. அந்த கலர்ஸ் எல்லாமே எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். பிஎல்டி அப்படின்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இதை ஷோ பண்ணாங்க அப்படின்னா கீழே நம்ம என்ன கோடிங்கை டைப் பண்ணமோ டைப் பண்ண கோடிங்க தகுந்த மாதிரி அவுட்புட் நமக்கு டிஸ்பிளே ஆகுதுப்பா. ஓகேங்களா. இதுதான் செகண்ட் ஹேண்ட்ஸம் ப்ராக்டிசஸ்க்கான ஆன்சர். தேர்ட் ஒன் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். தேர்ட் ஒன் இஸ் பாருங்கள், ஃப்ளோட் ஏ லைன் சார்ட் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கிளாஸஸ் 12th ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபார் த ஃபாஸ்ட் 10 இயர். அதாவது லாஸ்ட் 10 இயராக கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளோ வந்து பாசிங் பர்சன்டேஜ் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம ஒரு கோடிங் ஒன்று எழுத போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, ஆஸ் இட் இஸ் இது ஏற்கனவே தெரிஞ்சுதான், மெட்டோப்ளோட்டியன் லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பிஎல்டின்றது ஆப்ஜெக்ட். இங்கே பிஎல்டிக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து இங்கே ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, அதாவது எந்தெந்த இயர் எவ்வளோ பர்சன்டேஜ், 2010 வந்து பார்த்தினா 89%, 2011 வந்து பார்த்தினா 91%, 2013 வந்து 94% அப்படின்னு இது மாதிரி பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் லேபிளில் என்ன வந்திருக்குன்னா அகாடமிக் இயர் வந்து வந்திருக்கணும். அப்போ 2010, 2011, 2012 கொடுத்துருக்காங்களா இல்லையா, இந்த அகாடமிக் இயர் வந்து வந்திருக்கணும். ஒய் லேபிளில் என்ன வந்திருக்கணும், பர்சன்டேஜ். இதில் வந்து லைன் சார்ட், லைன் சார்ட்னா என்ன, லைன் மேலே எங்கேயும் பாட்டமில் போயிட்டு வருமா இல்லையா, இது மாதிரி லைன் சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ கீழே ஒய் ஆக்சிஸில் என்ன சார் வந்திருக்கணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான பர்சன்டேஜ் வந்து போட்டிருக்கணும்.
டைட்டில் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிஎல்டி அப்படின்ற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கவனிப்பா, இதில் பாருங்க நமக்கு என்ன இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். 2010 to 2017 இங்கே கீழே வந்து பார்த்தோன்னா இயர் கொடுத்துருக்காங்க. 2010 to 2017 வரைக்கும் நமக்கு இயர் கொடுத்துருக்காங்க. இந்த இயரில் லைனாக பார்ப்பா, 2010 எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும், 89% லைன் சார்ட் நம்மளாக ட்ரா பண்ணணும். அப்போ 2010 எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும், 89% வந்து வந்திருக்கணும். இப்போ 89% பாருங்கள் இங்கே கீழே ட்ரா பண்ணியிருக்காங்க பார்ப்பா, 86 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல உனக்கு கொஞ்சம் போல்டாக்குறேன், 86 ஆரம்பிச்சிருக்காங்க, இந்த இடத்துல 88 வந்திருக்கு. அந்த இடத்துல நமக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன, 2010 89% 2010 89% அப்போ 89ன்றது இங்கே இருக்குமா, இன்பிட்வெல்ல இருக்குமா, ஸோ இதில் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் போனோம், 2010 89 ஆரம்பித்து அதுக்கடுத்து பார்ப்பா நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்குது, 2011 91%. அப்போ 2011 எங்கே இருக்குது, 2011 வந்து இந்த இன்பிட்வெல்ல இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும், 91% வரணும். அப்போ 91 அனுபது மேலே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்ப்பா, தேர்ட் ஒன் இஸ் என்ன, தேர்ட் இயர் என்ன, 2013 எவ்வளோ பர்சன்டேஜ்னா 94. அப்போ 2013 எங்கே இருக்குது, 2012 எங்கே இருக்குது, 2013 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ இந்த 2013 எவ்வளோ பர்சன்டேஜ் வரணும் அப்படின்னா 89% வரணும். அப்போ 89 அப்படின்னா 94% வரணும். அப்போ 94 எங்கே இருக்குது, மேலே டாப்பில் எங்கே இருக்கா, ஸோ கரெக்டாக இந்த 2013 94% எங்கே வந்திருக்குன்னா இங்கே வந்திருக்கு பாருங்கள், இங்கே வந்திருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு இயருக்கா 2019 வரைக்கும் லைன் சார்ட்டை வந்து ட்ரா பண்ணியிருக்காங்கப்பா. ஒரு லைன் சார்ட்டை ட்ரா பண்ணிக்கிறதுக்கான ப்ரொசீஜர் என்ன சார்னா இதாம்பா ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ப்பா, ஃபோர்த்து ஹேண்ட்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்க்கான ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா, ஃப்ளோட் ஏ பார் சார்ட் ஃபார் த நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த வீக். அதாவது நம்ம பார் சார்ட்டை வந்து ட்ரா பண்ணணும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒன் வீக்கில் எத்தனை பீரியட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றதுக்கான பார் சார்ட்டை வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க. ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் லைன், இதில் பிஎல்டின்றது ஆப்ஜெக்ட், இங்கே லேபிள்ஸ் வந்து என்னென்ன வரணும், மண்டே வீக்கெண்ட்ஸ் வந்து வந்திருக்கணும், அதாவது வீக்கில் இருக்கக்கூடிய டேஸஸ் வந்து வந்திருக்கணும், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே அப்படின்ற இந்த 5 டேஸஸ் இருக்குது, 5 டேஸஸ் வந்து லேபிள்ஸில் வந்து கொடுக்கணும். யூசேஜ் இப்போ மண்டே வந்து எவ்வளோ எத்தனை பீரியட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி டியூஸ்டே எத்தனை பீரியட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, வெட்னஸ்டே எத்தனை பீரியட் யூஸ் பண்ணியிருக்காங்க, தேர்ஸ்டே எத்தனை பீரியடு, ஃப்ரைடே வந்து எத்தனை பீரியட் அப்படின்றது கீழே வந்து யூசேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒய் பொசிஷனில் இந்த இடத்துல பார்ப்பா, இங்கே லேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேபிள்ன்றது ஒன் ஆஃப் த வேரியபிள் நேமிப்பா. இந்த இடத்துல லென்த் ஃபங்க்ஷன், இந்த லேபிளுக்கான லென்த் ஃபங்க்ஷன் எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா ஒய் பொசிஷனில். இப்போ லென்த் எத்தனை சார் வந்துருன்னா 1, 2, 3, 4, 5. அப்போ ஒய் பொசிஷனுக்கான வேலை என்ன, 5 பா. இந்த பிஎல்டி பார்ஸ்னு இருக்குது ஒய் பொசிஷன் யூசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பாருங்கள், பிஎல்டி எக்ஸ்டிகேட்டில் என்ன சார் வரும்னா ஒய் பொசிஷன் லேபிள்ஸ் வந்து வரணும். ஒய் பொசிஷனில் வந்து பீரியட்ஸு, எக்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்தோன்னா வீக்கெண்டு. மேலே டைட்டில் என்ன சார் வந்திருக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பீரியட்ஸ் இந்த வீக் ஃபார் 12th அப்படின்னு இருக்குது, அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார் சார்ட் வந்து வந்திருக்குப்பா. கீழே பாரு, அவங்க சொன்ன மாதிரி கீழே லேபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேன்னு எவ்வளோ பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து யூஸ் பண்ணாங்களோ ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. மண்டே வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், டியூஸ்டே வந்து இவ்வளோ பர்சன்டேஜ், தேர்ஸ்டே வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி அந்த குவஷனை அதோடு முடிச்சிருக்காங்கப்பா. இதோட உனக்கு என்டையர் டாப் டு பாட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிசஸ் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சதுப்பா. இதோட என்னுடைய ஒர்க் வந்து ஓவர், இதுக்கப்புறம் உன்னுடைய ஒர்க்கு தான் அதிகம். ஓகேவா, உனக்கு நாளைக்கு கிளாஸ், அதாவது வந்து இன்னைக்கு கிளாஸோட உனக்கு ஷெடியூல் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சதுப்பா, நடத்தக்கூடிய ஷெடியூல் ஃபுல்லாகவே முடிஞ்சது. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ரெண்டால்.